சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி, மும்பை என்ற பெரிய பெரிய ஐடி சிட்டிஸில் வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படுற நபராக நீங்கள் இருக்கலாம். ஆனால் அதுக்கான படிப்பு குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இல்லையோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் உங்களுக்கான சரியான கோர்ஸஸ் சொல்லித்தராங்க. ஜாவா, பைத்தான், டேட்டா சயின்ஸ் இப்படின்ற பல கோர்ஸஸ் சொல்லித்தர இவங்க. இன்ஜினியரிங் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக மட்டும் நீங்கள் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த டொமைனை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டாக நல்லா உங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லோஸ்ட் சார்ஜஸ் அட் நோ காஸ்ட் இஎம்ஐ, இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸும் இருக்குது. வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் கிளாஸஸ். அவன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். பாய்ஸ் கேர்ள்ஸ், மை டியர் போலீஸ், சேக்கோ ஆர் ஆர் ஆர், வணக்கம் சார். நீங்க சொல்ல ஆராரோ ஆராரோ தூங்கிடுவோம் போல இந்த மாதிரி நான் கிரிக்கெட் இல்ல கரெக்ட். வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு ஆர் ஆர் ஆர். எஸ் சார், என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். இதை போய் நீங்க நம்ம தூங்கிடுவோம் அப்படின்னு இருக்கீங்க. எனக்கெல்லாம் அவ்வளவுதான், நானும் இந்த பல இந்த இந்த இதுக்கு வந்து ஒரு 10,000 டிக்கெட் வாங்கிட்டு போயிருந்தா கூட சந்தோஷப்பட்டு பேசுறேன். அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க சொல்லுங்க சார், எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி கரகாட்டக்காரன் பார்ட் டூ எடுக்கிறதா யாரோ போய் சொல்லிக்கிறாங்க. மொஹாலியில 11 பேர் அப்ளை பண்றாங்க ராமராஜன் ரோலுக்கு. இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் இப்படியா ஆடுவாங்க? ஒரு என்ன லெவல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்னு பேரு. ஒவ்வொருத்தரும் நீங்க ஆனது பாத்தீங்கன்னா, அதாவது கிறிஸ் கிராஸ் கிராஸ் அடிக்கிறது, அக்ராஸ் அடிக்கிறது இருக்கு பாத்தீங்களா, கிறிஸ் கிராஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கிரீஸ் கிராஸ் கிரிக்கெட் பாத்துருக்கீங்களா? எல்லாரும் இல்ல, நீங்க அத்தனை பேரும் நீங்க பாருங்க. கிரீஸ் அவுட்டு வெளில வந்து ஆடி அவுட், ஒன்னு கிரீஸ் அவுட்டு வெளில வந்து ரன் அவுட், இல்ல கிரீஸ் அவுட்டு வெளில வந்து தூக்கி அடிக்க போய் போல்டு, எப்படி இல்ல கிரீஸ் அவுட்டு வெளில வந்து எப்படி நாங்க கிரீஸ்ல நிக்க மாட்டோம், யூ ஆர் ஆல் அவுட்ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி விதவிதமா. பட் அவ்வளவு கரகாட்டம் ஆடி அதுக்கு ஆர்சிபி ஜஸ்ட் 25 மார்ஜின்ல தான் ஜெயிச்சாங்கன்னா, இது இன்னும் மேதாவித்தனமா இருக்கு இந்த கிரிக்கெட். இது என்ன கிரிக்கெட்னு சொல்றதுனே எனக்கு தெரியல. யாராவது ஒருத்தங்க வந்துட்டு கிரிக்கெட்னா என்னன்னு தெரியலன்னு கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி மேட்ச் பாருங்க, பிபிகேஎஸ் டோர்னமெண்ட் முழுக்க நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ரியல் கிரிக்கெட்னா இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சார். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு என்னன்னா சார், பிபிகேஎஸ் ஆர்சிபி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க என் பக்கத்துல வந்து மேட்சை பார்த்துட்டு போச்சு, ஆர்சிபி அவ்வளவுதானா, அவ்வளவுதான், என்ன இது ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆர்சிபி மேல நம்பிக்கை கூடாது, பிபிகேஎஸ் மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அளவுக்கு வந்து பஞ்சாப் மேல எந்த டீம் வேணாலும் இந்த பிளே ஆஃப்ஸ்க்கு போறத வந்து பயப்படுறவங்க பஞ்சாப் மேல நம்பிக்கை வச்சு எங்களும் ஒரு மேட்ச் ஆடுங்க, நாங்க பிளே ஆஃப்ஸ் போயிடுறோம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி ஒரு இம்பாக்ட் பிளேயர் இல்ல, இம்பாக்ட் டீம், அந்த டீம் இம்பாக்ட் டீம், இவங்களுக்கு இம்பாக்ட் நல்ல இம்பாக்ட் ஆர்சிபி. எஸ் சார், இதுல வந்து யாராவது ஒருத்தங்களாவது உங்களுக்கு ரியல் ஃபைட் கொடுத்த மாதிரி தெரிஞ்சாங்களா? பிரபராப் சிம் இல்ல வந்து ஜிதேஷ் சர்மா யாராவது ஒருத்தங்க? இல்லையே, அவங்க டார்கெட்டுக்கு வந்து என்ன பிளான்னே இல்லையே. எவ்ரிபடி இஸ் கமிங் அவுட் ஆஃப் தி கிரீஸ். எது எறும்பு குத்தா பாம்பு குத்தா என்ன இருக்குன்னு தெரியல. கிரீஸுக்கும் ஸ்தம்புக்கும் நடுவில் எகிரி எகிரி ஓடினே இருக்காங்க. லிவிங்ஸ்டன் இறங்கி வந்து எப்படி எப்படியோ ரெண்டு பேர் இறங்கி ரன் அவுட், ரெண்டு பேர் அசரங்காக்கு இறங்கி சுத்தி போல்டு. அப்ப கிரீஸ்ல இருந்து கிரிக்கெட் ஆடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் அதுலயே இவங்க இவ்வளவு க்ளோஸா வந்துட்டாங்கன்னாலும் நல்லா போட்டா சூப்பரா ஒத்துக்க வேண்டியதுதான். சிராஜ் எக்ஸ்ட்ராடினரியா போட்டார் இவங்களுக்கு ஒன்னு. இன்ஃபேக்ட் இந்த ஹெல்லிஸ்ட் ஒருத்தர் ஆனார் பாத்தீங்களா, அவருக்கு வந்து இந்த எல்லாரும் கிரீஸ் அவுட்டு வெளில தான் நீங்க ஓடுறீங்க, நான் கிரீஸ் அவுட்டு சைட்ல போய் லெக்கம் பேர் கால மேய்ச்சி அவரால் அழுவோன்ட்டு அந்த மாதிரி பயந்து ஓடுறாரு இந்த பக்கம். என்ன பொறுத்தவரைக்கும் அது என்னால எப்படி எப்படி ஸ்லோ ஆகுறாங்க? ஆமா, நீங்க சொல்றது ரைட். பிகாஸ் ஃபேஃப் அண்ட் விராட் கோலி இஸ் தி வே தே டுக் ஆஃப் இல்ல, அப்போ டேக் ஆஃப் பண்ண ஸ்டேஜ்ல அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த பார்ட்னர்ஷிப் பார்க்கும் போது 200 வந்து நான் நினைச்சேன். அப்படியே ரெண்டு பேரும் அடுத்தடுத்து அவுட் ஆன உடனே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. இன்னைக்குமே பார்ட்னர்ஷிப்ல ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிஃபென்சிவ்ல போனோம், கடைசி வரைக்கும் பேட்டை கேரி பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னா இப்ப வரவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இன்னிங் ஸ்டார்ட் பண்ற மாதிரி. பிளஸ் அவங்களும் லேர்னிங் பை மிஸ்டேக்ஸ் மாதிரி பஞ்சாப் வந்து ஆரம்பத்துல பண்ண மிஸ்டேக் பண்ணாம கொஞ்சம் குறைச்சிட்டே வந்தாங்க, இன்னும் பெட்டரா போலிங் போட்டுட்டே வந்தாங்க. நீங்க ஆரம்பத்துல அவங்க வந்து அவங்க பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னா, பிரார்னு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் பண்றாங்க எடுத்த உடனே முதல் ஓவர்ல, ஸ்பின்னர் எடுத்த உடனே கொண்டு வரது ஒன்றும் தப்பு கிடையாது, ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸரும் கொஞ்சம் கசப்பு மாத்திர மாதிரி இருக்கும்,
ஐயோ என்னடா அது ஃபாஸ்ட் போலிங் ஆடலாம்னு நினைச்சா திடீர்னு ஸ்பின் பண்றாளேன்னு. ஆனா அந்த பிரார் எப்படி போலிங் போட்டார்னா தூக்கி தூக்கி போடுறாரு. எப்போ ஒன்பது பேர் இன்னர் சர்க்கிள் வச்சுன்னு இந்த சன்னதியில அர்ச்சகர் வந்து பூ தூவுவார்ல சாமி சிலைக்கு, அந்த மாதிரி தூக்கி தூக்கி போடுறாரு. நீங்க எப்படியாவது சிக்ஸ் அடிங்க, போர்லாம் அடியாதீங்க அப்படின்னு கெஞ்சி கேட்கற மாதிரி இருக்கு. அதனாலதான் சொல்றேன், அதனால சர்ப்ரைஸா இருக்கு. அந்த மாதிரி போலிங் நீங்க போட முடியாது, எந்த ஸ்பின்னருமே வந்து ஃபிளைட்டே பண்ண முடியாது ஓபனிங் பவர் பிளேல, அங்கதான் காலி ஆச்சு. இல்லதான் சொந்திருக்காரு. பட் ஆர்சிபி அங்க கேபிடலைஸ் பண்ண அளவுக்கு போக போக கேபிடலைஸ் பண்ணல. அதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன் தெரியுமா, அந்த டாப் த்ரீ போயிட்டாங்கன்னா பின்னாடி பெருசா கன்சாலிடேட் பண்றதுக்கு ஆளே இல்லைன்னு. அதனால அதனாலதான் போச்சு, அது எப்பயுமே ஒரு ஸ்லைடு வரும். அந்த முதல் மூணு பேட்ஸ்மேன் நீங்க சீக்கிரம் எடுத்துட்டீங்கன்னா அந்த எதிர் டீமுக்கு நல்லா பிரேக் சான்ஸ். இன்னைக்கு வந்து அவ்வளவு பெரிய ப்ரெஷரான சிச்சுவேஷன் கிடையாது சார் ஆர்சிபிக்கு. பேட்டிங்லயே கூட அவங்களுக்கு ப்ரெஷர் கிடையாது, ஓப்பனிங் தான் ஆடுறாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல டிகே இன்னைக்கு கொஞ்சம் அடிச்சு ஒரு 25-30 ரன் அடிச்சிருந்தாரு, நான் ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். பிகாஸ் எல்லா நேரமும் ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல கரண்ட் சிச்சுவேஷன்ல இறக்கி விடுறாங்கன்னு. இன்னைக்கு நல்ல சிச்சுவேஷன் அதையும் விட்டாரு, மறுபடியும் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல வந்த ஒரு பால லெக்ல தட்டி விட்டு தேடி ஒரு ஃபீல்டர் கிட்ட கேட்ச் டிகே. ஆமா, டிகே பொறுத்த வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணதுல இஸ் மோர் கம்ஃபர்டபிள் பிளேயிங் ஃபாஸ்ட் போலிங். நீங்க பாத்தீங்கன்னா அக்ராஸ் போய் அப்படி ஒரு ஃபிளிக் அடிக்கிறது, பேடல் ஸ்வீப் அடிக்கிறது, ஸ்கோப் அந்த மாதிரி பேஸ் ஆஃப் த பால நம்பி அடிக்கிறதுல அவர் கிங் ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் ஸ்பின் போட்டு அடிப்பாரு, பட் அவர் வந்தவொடனே கொஞ்சம் ஸ்லோயிஷா போட்டா ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதான் இப்ப பிகாஸ் he wants to prove a point given the limited number of balls. adula panic ay edho avud epime one 10th over mari avaru vandu konjam time eduthu settle aayite adukapra full flamboyance la ponom illa vera edho konjam technique la maatikidum. that's what I feel. இந்த batting lineup la vandu ivunga idhe mari vechittu ponaanga na season eppadi povudunnradhu enak therla. நடுவுல கொஞ்சம் ப்ராமிசிங் ஆடுன அந்த சிக்காந்தர் ராசா ஒருத்தர், அவருக்கு பதில் தான் இன்னைக்கு லியம் லிவிங்ஸ்டன் இன்னும் ப்ராமிசிங் ஆடுவாரு நம்பிக்கையா இறக்கி விட்டாங்க, அவரும் இப்படி சொதப்பிட்டாரு. So, is there anything that PBKS can do with their lineup, sir? யாரா ஒருத்தங்களை வெளியே கொண்டு வந்து பிரீத்தி சிந்தா உள்ள கொண்டு வந்து இதை பண்ணலாம். பிரீத்தி சிந்தாவுடைய ஹெல்த் இன்னும் பெட்டரா இருக்கணும். அவங்க கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் டிட்டரேட் ஆன மாதிரி இருக்கு, ரொம்ப வெயிட் லூஸ் பண்ண மாதிரி இருக்கு. அவங்க திருப்பி நல்ல ஹெல்த்துக்கு வரணும்னா இவங்க அதுக்காகவே இவங்க நல்ல கிரீட் ஆனா நல்லா இருக்கும். ஏன்னா சீரியஸா சொல்றேன், ஓனர்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் என்ன லெவல்ல இன்வெஸ்ட் பண்றாங்க ஒவ்வொரு பிளேயருக்கும். திடீர்னு நீங்க வந்து ஒரு ஒரு ரன் அவுட்டுக்கு உங்களுடைய லைஃபே கொடுத்துட்டு போய் ரீச் பண்றதுன்றது இதெல்லாம் இருக்கு. பட் கேஷ் எல்லாம் ஓடுறது, ஸ்டம்ப் அவுட்டு பேட்டிங்ல ஓடுறது, இப்படிலாம் பண்ணா அப்புறம் என்ன ஜஸ்டிபிகேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து உங்க மேல நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்றதுல. அதனால இது என்ன இண்டிவிஜுவலா ரியலைஸ் பண்ணும். இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து கிரிக்கெட் ஆடும் போது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸோட கூட சேர்ந்தே ஒரு டீம்ல இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு என்ன ஒரு பொட்டன்ஷியல் இருக்கணும் அப்ப நீங்களே டிசைட் பண்ணுவோம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றது இல்லையா. ஒரு ஆபீஸுக்கு 10 மணிக்கு போனோம் அப்படின்னா அப்ப யாரும் பெல் அடிக்கிறது இல்ல, ஸ்கூல் படிக்கிறச்சு காலேஜ் படிக்கும் போதுதான் பெல் அடிப்பாங்க. டயத்துக்கு நீங்க பீரியட் ஆரம்பிக்க போறது உள்ள போகணும்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கு வரும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து தான் கரெக்டா டயத்துக்கு போறீங்க. அப்ப இதுல எதுக்கு சொல்லணும், பேசிக்கா நீங்க என்ன ஆடுறீங்க, என்ன ஆஸ்கிங் ரேட் இருக்கு, நான் கிரிக்கெட் எப்படி அப்ளை பண்ணணும், பிச் இன்னைக்கு எப்படி இருக்கு, நான் எப்படி அக்ளமடைஸ் பண்ணிக்கணும், எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும்ன்றது அவங்க எதுவும் தெரியணும். இந்த லெவல்ல வந்து ரொம்ப சொல்லலாம் தர முடியாது, எல்லாம் பொட்டன்ஷியல் இருக்கிறவங்க எடுத்துருக்காங்க டீம்ல, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ரியலைஸ் பண்ணி கிரிக்கெட் சார். இன்னைக்கு வந்துட்டு மறுபடியும் ஆர்சிபியுடைய கேப்டன் திரும்ப விராட் கோலி அவர்கள் பேக் டு ஃபார்ம் ஆகுது பார்த்தோம், அவரை மறுபடியும் ஒரு கேப்டனா ஆன் ஃபீல்டு அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல பாக்குறதுக்கு வெறித்தனமா இருந்துச்சு. ஆர்சிபி எப்படி இருந்துச்சு சார்? He is a fighter, sir. He will never give up. As a batsman வந்து நீங்க ஏத்தி ஃபாஸ்ட் போடுங்க என்ன வேணா போடுங்க, இனிஷியலா மேபி ஸ்பின்னிங் கொஞ்சம் சஸ்பெக்டா இருப்பாரு, பட் வந்து டெஃபினட்டா ஒரு விஷயம் நான் என்ன யோசிக்கிறேன்னா இவர் கம்ப்ளீட்டா கேரி ஆன் பண்ணி போவார் கடைசி வரைக்கும். அது இல்லாம ஒரு அவுட் ஆகுது கொஞ்சம் ஆச்சரியம், பட் அதையும் பிடிச்சிருவாரு நினைக்கிறேன் டெஃபினட்டா. வந்து அவர் சூப்பர் ஃபைட்டர், அவங்க ரெண்டு பேர் லே பண்ண அந்த பிளாட்ஃபார்ம் நேத்துக்கு கிட்டத்தட்ட ராகுல் அண்ட் மேயர்ஸ் பண்ணாங்க பாருங்க, அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் லே பண்ண ஃபவுண்டேஷன் தான் அவங்க வின்னிங்க்கான இதுக்கு காரணமே, மெயின் ரீசன் அதான். அண்ட் பேக் பை எக்ஸ்ட்ராடனரி போலிங் பை சிராஜ் போட ஓட விட்டார். அவர் ஹேட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிபிளஸோட கமிட்மெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேர் பாக்குறது. என்ன உடம்பு என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் ஆட வேண்டியது ஆடிங்கிறார், கரெக்டா பண்ணிருக்காரு. விராட் கோலி கேப்டன்சி வந்து ஒன்றும் பெரிய டெஸ்ட் இல்லை, பிகாஸ் பஞ்சாப் கிங்ஸ் அகேன்ஸ்ட் நம்ம கேப்டன்சியில வந்து சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை, அவங்க யாரோட வேணும் ஒத்தப்படுத்திட்டே இருக்காரு. இப்போ ஆர்சிபி இந்த மேட்சுக்கே வரலன்னு சொன்னா கூட அவங்களே எட்டிகிட் ஆயிட்டு போயிடும், அவங்களுக்கு ஒரு ஒரு மைண்ட் செட் ஒரு மோட்டிவேஷனும் இல்லாமல் கிரிக்கெட் ஆனால் என்ன ஒண்ணுமே பண்ணுது. இப்போ ஷாருக் கான் ஒரு சிக்ஸ் அடிக்கிறார் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்தவுடனே திருப்பி எவ்வளோ ஆயிட்டு போறாருன்னா அதே மாதிரி ஒரு ஷாட் இறங்கி அசரங்காவை இறங்கி பிச்சர் த பால் வந்தா சிக்ஸ், ஆனால் பிச்சர் த பால் வராமே ரெண்டு பேர் போல்டாரா
எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் அவங்களுடைய ஒரிஜினல் கிரிக்கெட் இன்னைக்கு தான் சார் ஆடுறாங்க. நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு இதை பாக்குறனால புதுசா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க காலகாலமா இப்படிதான் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரீத்தி சிந்தா புதுசா இருக்கா, நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றோம். பிரீத்தி சிந்தா பத்தி இன்னைக்கு இன்னைக்கு தாண்டா நீங்க நம்ம பசங்க மாதிரி ஆடுறீங்க, பேக் டு பாய் அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. சோ இன்னைக்கு வந்து பாஸ் யாரு பாஸ் அப்படின்னா சொல்லுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சஞ்சய் பங்கர் வந்து விராட் கோலிக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு பவுண்டரியில. எனக்கு இது ரொம்ப சிரிப்பா இருக்கு. இந்த மாதிரி பண்ணி எப்படி பண்ண முடியும்? என்ன லெவல்ல கேப்டன்சியுடைய ஸ்ட்ரைக் ரேட் என்ன இருக்கு? விராட் கோலி எல்லாம் டாப் கிளாஸ் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு கேப்டன்சியில. பட் திருப்பி திருப்பி இந்த பவுண்டரி லைன்ல வந்து பேசினு சுத்தி பவுண்டரியில எல்லாம் ஓடுறாங்க. இப்ப எல்லாம் இன்னும் சர்க்கிள் போய் வந்துடுறாங்க. நல்லமா இருக்கு, அந்த பவுண்டரி கிட்ட போனா தான் வந்துடுறாரு அட்வைஸ் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி வந்துடுறாரு. நேற்று அந்த இவரு பாத்தீங்கன்னா சங்ககரா ஆர்ஆர் சோதர ஸ்டேஜ் வந்து சங்ககரா இந்த சேர்ல அந்த சேர் மாதிரி ரெயிலிங்ஸ்ல எகிரி குச்சு மாடி எல்லாம் ஏறி திருவிளையாடல் ஜெர்மி மீறிட்டு ஐயோ அவன் வரமாட்டான் வரமாட்டான் நமக்கு வெற்றி இல்லை நாம ஜெயிக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி சங்ககரா ஒரு பக்கம் ஆஷிஷ் நேரா கேக்குறவன் பிளேயர் இல்லைன்னா கூட அவரே தனியா பேசிருக்காரு பவுண்டரி லைன்ல வந்து. இவங்க எல்லாம் வேற கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஆட் பண்றாங்க அந்த மாதிரி பிரீத்தி சிந்தா ஒரு பக்கம். அதனால கிரிக்கெட் வந்து அவங்க பிளேயர்ஸ் தனியா கிரிக்கெட் ஆட விட்டுருந்து பெட்டர்ன்னு நினைக்கிறேன். பாஸ் யாரு பாஸ் யாரு பாஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பேட்டிங்ல இந்த ரெண்டு பேர் கம்ப்ளீட்லி ஷோ வந்து ஸ்டோலன் பை ஆர்சிபி தான். ஏன்னா ஒரு பக்கம் சிறாச்சு இந்த பக்கம் ரெண்டு பேட்ஸ்மேன் சாஃப் அண்ட் விராட் கோலி. சிராஜோட போலிங் எக்ஸ்ட்ராடைன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பக்கம் பிரபு சிம்ரன் வந்துருவாரு நினைச்ச கட்சியில் அவர் அவுட் ஆயிட்டு ஜிதேஷ் கொஞ்சம் வச்சாரு எல்லாரோட விட்டாங்க ஃபைட் அப்படி விட்டாங்க எல்லாரும் பாதிக்கு. ஸோ இப்போ அந்த டபுள் ஹெட்டருடைய ரெண்டாவது மேட்ச் முடிவில் அங்கே வந்து நான் உங்களை பார்க்குறேன் சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அது ஆர்ஆர்ஆராக இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ சார்.